இன்ப நாள் இது, இனிய நாள் இது. சகோதர பத்திரிகை நண்பர்களே, மேடையில் விட்டிருக்கும் வேலையில்லா பட்டதாரி பாகம் இரண்டில் பிரதானமாக இந்த வெற்றிக்கு அடித்தளம் அமைத்து தந்த பெருந்தகையிலே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சற்றப்ப படம் திரையிட்டு 5 நாட்கள் கடந்து இது 6வது நாள். மிகப்பெரிய பெட்டியை ஈட்டிய படங்களின் வரிசையில் வேலையில்லா பட்டதாரி மிக சிறப்பான இடத்தை பங்கு வகிக்கிறது. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல வேண்டுமென்றால், அமெரிக்காவிலிருந்து ஒரு நண்பர் தொலைபேசி மூலமாக அழைத்தார். சார், டாப் 10 ஹீரோஸில் VIP 2 படத்தின் மூலம் தனுஷ் அந்த 10 ஹீரோக்களில் ஒருத்தராக வராரு அப்படின்னு சொன்னாங்க. அதை தான் நாளைய தினத்தில் அளிக்கக்கூடிய விளம்பரத்தில் நான் அனுப்பியிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றியினை ஈட்டி தந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, வெளிநாட்டிலும் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. வருவதற்கு ஒரு 10 நிமிடத்திற்கு முன்பாக மலேசியாவில் இந்த படத்தை வாங்கி திரையிட்டிருக்கும் தம்பி மாலிக் ஸ்டீன் மாலிக் அவர்கள் என்னோடு தொலைபேசியில் அழைத்தார். அவரது குரலெல்லாம் அந்த சந்தோஷத்தில், உற்சாகத்தில் அந்த குரல் பெயின் இருக்குது அவருக்கு, அந்த அளவுக்கு சந்தோஷம். கிட்டத்தட்ட 5 கோடியே 30 லட்சம் மலேசியாவில் மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கிறது தமிழ். இன்னும் இந்தி இருக்கிறது, தெலுங்கு இருக்கிறது. இதேபோல் அமெரிக்காவில் முதல் நாள் வசூல் 1 கோடியே 48 லட்சம், சிங்கப்பூரில் 1 கோடியே 38 லட்சம். இப்படி எல்லா இடங்களிலும் கிட்டத்தட்ட முதல் பெஞ்ச் மார்க் தனுஷுடைய கேரியரில் ஒரு 10 கோடியை தாண்டக்கூடிய வெளிநாட்டு உரிமை இந்த படம் பெற்றிருக்கிறது. என்னடா வெளிநாட்டை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க, உள்நாட்டை பற்றி எதுவும் பேசாமல் இருக்கிறீங்களேன்னு சொல்லுவீங்க. இந்த படத்தை வந்து சென்னை செங்கல்பட்டு வாங்கி இருக்கக்கூடிய உரிமை எஸ்பிஎஸ் சினிமா சத்தியம் குரூப்புக்கு. அவர் எனக்கு அனுப்பிய தகவல், நேற்று வரையில் 6 கோடியே 70 லட்சம் சென்னை செங்கல்பட்டு ஏரியாவில் 6 கோடியே 70 லட்சம் 5 நாட்களுக்கு வசூல் பெற்றிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக கோயம்புத்தூரில் 3 கோடியே 22 கோடி, மதுரையில் 2 கோடியே 40 லட்சம், திருச்சியில் 2 கோடியே 10 லட்சம், சேலத்தில் 1 கோடியே 95 லட்சம், நாத்தார்காடில் 1 கோடியே 48 லட்சம், சவுத் ஆர்காடில் 1 கோடியே 65 லட்சம், திருநெல்வேலியில் 1 கோடியே 30 லட்சம். இப்படி வசூலை குவித்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் சற்றப்ப வந்தது, இன்னும் அதிகமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய கணக்குகள்லாம் ஏராளம் இருக்கு. சிலதெல்லாம் பட்டியல் போட்டு சொல்ல முடியாத சூழலில் இருக்கு கொண்டிருக்கிறது. கேரளாவில் மோகன்லால் கம்பெனி ஆண்டனி மேக்ஸ் லேப் இந்த படத்தை வாங்கி திரையிட்டிருக்கிறார்கள். 5 நாட்களில் 95,88,375 ரூபாய் விநியோகஸ்தர் பங்கு. அப்படி என்றால் இந்த படம் கிட்டத்தட்ட 2.25 கோடி வசூல் பெற்றிருக்கிறது. இப்படி கர்நாடகாவில் சொல்ல முடியாத, எண்ண முடியாத அளவுக்கு, மகிழ்த்தக்களவுக்கு நெகிழத்தக்க அளவுக்கு மாபெரும் வெற்றியை ஈட்டி தந்திருக்கு. இதெல்லாம் ஒரு ஒரு பனை சொட்டுக்கு ஒரு சொறு பறிக்கை. இனி வரும் நாளெல்லாம் இதற்கு கட்டியம் கூறி விளம்பரப்படுத்தி அகம் நிறைய மனம் நெகிழ என்னுடைய சந்தோஷத்தை மகிழ்வை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றிக்கு அடித்தளம் அமைப்பு தந்த பாசத்துக்குரிய அன்பு தம்பி தனுஷ் அவர்கள் அளப்பரிய தன்னுடைய உழைப்பை பங்களித்திருக்கிறார். இந்த படத்திற்கு 4 மேனியும் பொழுதொரு வண்ணமும் மிக சிறப்பான முறையில் இயக்கி, அதாவது பெரிய இடத்தில் இருந்த ஒரு மகள் அல்ல, நான் சாதாரண கடைமகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களேயே இந்த ஃப்ளோரை கிளீன் பண்ணி போடுறது, அந்த எல்லாத்தையும் எடுத்து கட்டி செய்கிறது, இதெல்லாம் ஒர்க்கிங் பார்க்கும்போதெல்லாம் முன்னிலே என் அகம்
கண்ணெல்லாம் வந்து பனித்தது. அந்த குழந்தை சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கு இயக்குனருக்கு எப்படி எங்கள் நிறுவனம் நன்றி சொல்லும் என்று தெரியவில்லை. தொடர்ந்து அவர் விரும்புகிற அளவுக்கு எங்கள் நிறுவனம் அவருக்காக படங்களை தர தயாராக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, வெகு சிறப்பான ஒரு இடத்தை தம்பி விவேக் அவர்கள் இந்த படத்தில் தன்னுடைய அளப்பரிய சின்ன கலைவாணர் அல்ல, அந்த கலைவாணர் வரிசையில் வாரிசாக அந்த தம்பி, அவர் வரும் இடமெல்லாம் கிளாப்ஸ் புரியுது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை அவர் தன்னுடைய நிறைவான ஒரு சூழலில் பங்களித்திருக்கிறார். ஆகவே இந்த வெற்றியை உங்களிடம் சமர்ப்பித்து, என்னுடைய சகோதரர்கள் எப்போதுமே உங்களையும் நானும், அதாவது இப்பொழுதல்ல எல்லாருடைய மனதுக்கும் தான் யார் என்று தெரியும், உங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய பரஸ்பரம் ஆரம்ப காலத்திலிருந்து 1971 விநியோகஸ்தரா வந்ததுலேருந்து 1984 தயாரிப்பாளர்கள் வந்த காலத்திலிருந்து இன்று வரை உங்களோடு சரிக்கு சமமா சகோதரராகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த வெற்றி செய்தியை நீங்கள் உங்கள் மனதில் உங்கள் எண்ணத்தில் தெளியவிட்டு மிக சிறப்பான மேலும் மேலும் எங்களை ஊக்கப்படுத்துவதற்கு உங்களுடைய எழுத்து, அதாவது கல்மேல் எழுத்தாக அமைய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.